நீ வெட்கப்பட்டாயா? கண்டிப்பாக பாருங்கள். ஒண்ணுமே இல்லாம எதுவுமே இல்லாம நாம இனி ஒருவருடைய சகாயத்தை தான் நம்பி இனி ஒருவருடைய உதவியை நாடிதான் இருக்க வேண்டிய சூழ்நிலை என்ற நிலையில் யாராவது இருக்கிறீர்கள் என்றால் உங்களோடு தான் கர்த்தர் சொல்லுகிறார், இப்படி நீட்டி பழகினவங்களுக்கு இப்படி நீட்ட வேண்டிய நிலைமை வர தேவன் விடமாட்டார். காரணம் ஹாலேலூயா, எங்கள் தேவனுடைய கரம் தம்மை தேடுகிறவர்கள் எல்லார் மேலும் அவர்களுக்கு நன்மையாக இருக்கிறதென்றும் அவருடைய வல்லமையும் அவருடைய கோபமும் அவரை விட்டு விலகுகிறவர்கள் எல்லார் மேலும் இருக்கிறதென்றும் நாங்கள் ராஜாவுக்கு சொல்லியிருந்தோம். அப்படியே நாங்கள் உபவாசம் பண்ணி எங்கள் தேவனிடத்திலே அதை தேடினோம், எங்கள் விண்ணப்பத்தை கேட்டருளினார். இந்த சம்பவம் வேறு ஒன்றுமல்ல, அகாவா நதி அண்டையிலிருந்து எருசலேமுக்கு ஆலயம் கட்டுவதற்கான நிறைய பொருட்கள் இவர்களுக்கு கிடைத்திருக்கிறது. அந்த அரசாண்ட ராஜா மற்ற பிரபுக்கள் மூலமாய் அநேக காரியங்கள், அதை குறித்து 26-27 வசனங்களில் சொல்லப்பட்டிருக்கிறது. நிறைய வெள்ளி பொன் இதெல்லாம் இருக்கிறது. இப்போ இந்த அகாவா நதி அண்டையிலிருந்து எங்கே கொண்டு போக வேண்டும் என்றால் எருசலேமுக்கு இவர்கள் கொண்டு போக வேண்டும். அப்போ இவங்க சும்மா போறதில்லை, இப்போ ஒரு பெரிய பொக்கிஷங்களை எடுத்துக்கொண்டு போகிறார்கள். அப்படி என்றால் நிச்சயமாகவே வழியிலே சத்துருக்கள் கொள்ளையர்கள் இடைபடுவதற்கு இவர்களை அடித்து அதையெல்லாம் எடுத்து செல்வதற்கான நிறைய வாய்ப்புகள் இருந்தது. அப்படிப்பட்ட ஒரு சூழலில் என்ன செய்யலாம் என்று இருந்த போதுதான் எஸ்ரா இப்படி சொல்லுகிறான், ஆமே நாங்கள் ராஜா கிட்ட ஹெல்ப் கேட்க வெட்கப்பட்டிருந்தோம். ஏன் வெட்கப்பட்டிருந்தோம்னா, நாங்கள் ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம், தம்மை தேடுகிற ஜனத்தின் மேலே கர்த்தருடைய கரம் எப்பொழுதுமே நன்மையாக இருக்கும். எனவே நாங்கள் ராஜா கிட்ட புரியும்படி சொல்ற உலகத்தார்கிட்ட ஹெல்ப் கேட்க ஆமென் எப்படி இருந்துச்சா? வெட்கமா இருந்துச்சு. அதனால நாங்கள் என்ன செய்தோம், கர்த்தருடைய சமூகத்தில் உபவாசத்தோடு அதை தேடினோம். கர்த்தர் என்ன செய்தார், எங்கள் விண்ணப்பத்தை கேட்டருளினார். இந்த பகல் வேளையிலே கர்த்தர் தருகிற வார்த்தை இதுதான். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரா சகோதரி, கவனமா கேளு. கர்த்தர் செய்வார், கர்த்தர் பார்த்து கொள்வார், கர்த்தர் நடத்துவார். இப்படிப்பட்ட வார்த்தைகளை சொல்லி இன்று ஒண்ணுமே இல்லாம எதுவுமே இல்லாம ஆமா இனி ஒருவருடைய சகாயத்தை தான் நம்பி இனியோருடைய உதவியை நாடிதான் இருக்க வேண்டிய சூழ்நிலை என்ற நிலையில் யாராவது இருக்கிறீர்கள் என்றால் உங்களோடு தான் கர்த்தர் சொல்லுகிறார், உன்மேல் கர்த்தருடைய கரம் இருக்கிறது என்கிற நிச்சயம் இருக்குமானால் இதை மனிதர்களிடத்தில் தேடாதே, கர்த்தரிடத்தில் மாத்திரம் தேடு. ஆமென். 23வது வசனம், அதை எங்கள் தேவனிடத்தில் தேடினோம். எங்கள் தேவனிடத்தில் அதை தேடினோம். இந்த ஒரு வார்த்தையை சொல்லி நான் முடிக்கிறேன், தேவையை தேவையில்லாத இடத்தில் தேடாதே, தேவையை தேவனிடத்தில் தேடு. கையை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பாக்க. ஹல்லேலூயா. தேவையை சொல்லுங்க, தேவையை சத்தமா சொல்லுங்க, சின்ன பிள்ளைங்களா சத்தமா சொல்லுங்க, தேவையை தேவையில்லாத இடத்தில் தேடாதே, தேவையை தேவனிடத்தில் தேடு. இப்படி உயர்த்தி பழகினவங்களுக்கு இப்படி நீட்ட வேண்டிய நிலைமை வர ஆண்டவர் விட மாட்டார். நான் ரிப்பீட் பண்றேன், இப்படி உயர்த்தி பழகுங்கள், இப்படி நீட்டி பழகுங்கள், இப்படி நீட்டி பழகினவங்களுக்கு இப்படி நீட்ட வேண்டிய நிலைமை வர தேவன் விடமாட்டார். காரணம் ஹாலேலூயா, ஹாலேலூயா. என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவது இல்லை.
கண்களை மூடி ஜெபிப்போமா. எங்கள் அன்பின் நல்ல தகப்பனி பரிசுத்த ஆவியானவரே அப்பா, நான் அநேக இடங்களில் வெட்கப்பட்டு தலை குனிந்து கூனி குறுகி நிற்கிறேன் அப்பா. என் உறவினர்கள் முன்னாடி தகப்பனே, என்னுடைய அப்பா, எனக்கு தேவையான ஒவ்வொரு நபர்களுடைய முன்னாடியும் தகப்பனே, நான் வெட்கப்பட்டு கூனி குறுகி தகப்பனே, தலையை வெளியில கூட காட்ட முடியாமல் அமிழ்ந்து போய் காணப்படுகிறேன் அப்பா. இந்த இதிலிருந்து எனக்கு ஒரு மாற்றம் உண்டாக வேண்டும் தகப்பனே. இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் பரிசுத்த ஆவியானவர் இறங்கி செயல்படணும் அப்பா. என்னென்ன சூழ்நிலையில நீங்க வெட்கப்பட்டு காணப்படுகிறீங்க, யாருக்கு முன்னாடியும் நீங்க தலை குனிய மாட்டீங்க அப்பா, நீங்க அவரை நோக்கி கூப்பிடுங்க. பரிசுத்த ஆவியானவர் தகப்பனே, இந்த நேரத்தில் தகப்பனே, யாரெல்லாம் உம்மை நோக்கி கூப்பிடுகிறார்களோ அவர்கள் மத்தியில நீங்க வாசம் செய்யணும் தகப்பனே. என்ன சூழ்நிலையாக இருந்தாலும் நீ வெட்கப்படுத்துகிற தேவன் இல்லை, நீ வெட்கப்படுத்துகிற தேவன் இல்லை அப்பா. இந்த பிள்ளைகளுக்கு என்ன காரியமாக இருந்தாலும் சரி தகப்பனே, தேவைகள், வேலை வாய்ப்புகள், குழந்தை பாக்கியங்கள், கடன் பாரங்கள், ஒவ்வொரு காரியங்களிலிருந்தும் தகப்பனே நீர் ஒரு விடுதலையை கொடுக்கும்படியாக நாங்கள் இந்த நேரத்தில் ஜெபிக்கிறோம் தகப்பனே. பரிசுத்த ஆவியானவர் முற்றிலுமாக பொறுப்படுக்கணும். மீதமுள்ள நேரத்தை உங்களுடைய கரத்திலே தாழ்த்தி தருகிறேன். என்னுடைய எளிய ஜெபத்தை கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.